அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோ பார்பிக்யூ சிக்கன் பிளாட்டர் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனாலே நம்மளுக்கு வந்து அந்த பார்பிக்யூ ஞாபகம் தான் வரும் இல்லையா ஸோ இந்த டைமில் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இது இந்த பார்பிக்யூ பார்ட்டி பிளாட்டரில் என்னென்ன இருக்குன்னா மலாய் சிக்கன் டிக்கா ஹரியாலி டிக்கா அதுக்கப்புறம் சிக்கன் டிக்கா சிக்கன் கபாப் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்கிறதுன்னு பாக்கலாம் இது கூட பிளைன் மந்தி ரைஸும் செஞ்சிருக்கேன் இது நீங்கள் வீக்கெண்ட்ஸ்ல அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வந்து கெட் டுகெதர் பார்ட்டியில் வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் யூவை குக்கரி இவங்க வந்து ப்ரொஃபஷனல் குக் ஜூம் மீட்டிங் மூலியமா ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ஒன் மந்த் கோர்ஸ் தான் ஒன் மந்த்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குக்கிங் வந்து எப்படி நீங்க வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து சமைக்கிறது அதுக்கப்புறம் வந்து கேக் வெரைட்டிஸ் பேக்கிங் ஸ்வீட்ஸ் டெசர்ட்ஸ் அதுக்கப்புறம் பிரியாணி வெரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வந்து நீங்க வந்து கத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து சர்டிபிகேட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க சிக்கன் டிக்கா பிளாட்டர் செய்யறதுக்கு நான் ஒரு ஒன் கேஜி வந்து பிரஸ்ட்டு வந்து சிக்கன் பிரஸ்ட் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதை க்யூப்ஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம் இந்த ஒன் கேஜி சிக்கன் வந்து நான் ஒரு நாலு பாட்டாக வந்து போகிறேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மலாய் டிக்காவுக்கு வந்து நம்மளுக்கு சிக்கன் பீசஸ் வேணும் அதுக்கப்புறம் வந்து ஹரியாலி டிக்காவும் நான் வந்து செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் சிக்கன் டிக்கா ரெட் கலர் டிக்காவும் நம்ம வந்து செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் கபாபும் வந்து நம்ம செய்ய போகிறோம் டிக்கா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வந்து சிக்கன் பீசஸாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும் கபாப்க்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வந்து நம்ம அரைக்க போகிறோம் சிக்கன் கீமா மாதிரி ஜஸ்ட்டு கொஞ்சம் இருந்தாலே போதும் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி கிராம்ஸாக வந்து நம்ம பிரிச்சுக்கணும் நாலு பாட்டாக வந்து கபாப்க்கு ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்தால் கூட போதும் நான் மலாய் டிக்காக்கு மட்டும் கொஞ்சம் வந்து அதிகமாக எடுக்க போகிறோம் ஏன்னா மலாய் டிக்கா தான் அதிகமாக சாப்பிடுவாங்க சிக்கன் மலாய் டிக்கா செய்யறதுக்காக இப்போ நான் ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பச்சை மிளகா வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் காரத்துக்காக வந்து சேர்த்துக்கிறேன் வெள்ளை மிளகு தூள் ஒயிட் பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் அப்படி இல்லைனா நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடர் கூட சேர்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நல்ல திக்கான தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தண்ணி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் திக் க்ரீம் எது உங்ககிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு லெமனோட சின்ன லெமனாக இருந்தால் ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண மல்லிகை தழையும் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் மலாயத்திக்காவில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து கரம் மசாலா பவுடரும் சேர்க்குறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்தா நம்ம இந்த மலாய் டிக்காவோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ ரொம்ப தேவையில்ல அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா அதுவும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நட்மெக் பவுடர் ஜாதிக்காய் பவுடர்னு சொல்லுவாங்களே அது அதுவும் ரொம்ப சேர்க்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மலாய் சிக்கன் டிக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்டியாக ஆக்கிறதுக்காக இதில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவி சீஸ் வந்து நான் சேர்க்குறேமோ சுரலா சீஸ் வந்து துருவி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மேரினேட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒரு டிக்கா வந்து ஒரு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கிறேன் இது வந்து நம்ம ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஃப்ரீசரில் கிடையாது ஓவர் நைட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஃபோர் ஹவர்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் மினிமம் வந்து மேரினேட் பண்ணிக்கோங்க அடுத்தது ரெட் சிக்கன் டிக்காக்காக தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நல்ல திக்கான தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் அந்த சிக்கன் டிக்கா வந்து நல்லா ரெட் கலரில் இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும் அதனால் இது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நான் ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து ஸ்டோர் பண்ணி மேரினேட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஹரியாலி சிக்கன் டிக்காக்காக ஒரு கால் கப் அளவுக்கு புதினா மல்லித்தழை அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போது சிக்கனில் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த புதினா மல்லித்தழை பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இது சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் க்ரீன் ஃபுட் கலர் இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான் க்ரீன் அந்த ஹரியாலி டிக்கான்றதால அந்த க்ரீன் கலரில் இருந்தால் பார்க்கவும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் ஃபோர் ஹவர்ஸ் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கிறேன் அப்புறம் சிக்கன் கபாப்காக நான் சிக்கன் வந்து இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸில் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சிக்கனில் எதுவும் ரொம்ப தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போது இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது இதையும் ஒரு பாக்ஸில் போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் இப்போ இந்த சிக்கன் டிக்கா எல்லாம் மேரினேட் ஆகிற டைமில் நம்ம வந்து இது கூட சாப்பிட்றதுக்கு வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு பிளெயின் புலவோ ஒரு மந்தி பிளைன் மந்தி ரைஸ் மாதிரி அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து நம்ம இதை வந்து ஊற வச்சுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி மந்திய ரைஸ் மாதிரி செய்கிறதால இந்த மாதிரி வந்து சில்லிஸ் வந்து எடுத்திருக்கேன் நம்ம நார்மல் சில்லி கூட வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் இந்த கபாப்காக இந்த ஸ்டிக்ஸ்லாம் வந்து தண்ணியில் வந்து இப்பயே வந்து ஊற வச்சிட்டேன் ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி வந்து ஊற வச்சிருங்க அப்போ தான் நம்ம அந்த கபாப் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சூடாகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த ஹோல் ஸ்பைசஸில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேலீஃப் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் முழு பெப்பரும் முழு மல்லி வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் சீரகம் ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் சாஃப்ரோம்னு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அப்படி இல்லைனா வந்து எல்லோ ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மேகி சிக்கன் ஸ்டாக் இருக்கு அது வந்து எடுத்துருக்கேன் அந்த லெஸ்ஸு ஸ்டா சால்ட்டுன்னு இப்போ வருது அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ரெண்டு க்யூப் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மந்தி ஸ்பைஸ் பவுடர் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் எந்த ப்ராண்டு வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ட்ரை லெமன் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எதுவும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் வந்து ஒரு நாலஞ்சு கார்லிக் கார்லிக் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரும் ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போது நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் கார்லிக்கும் சேர்த்துக்கிறேன் கூடவே சீரகம் அதுக்கப்புறம் வந்து மிளகு அதுக்கப்புறம் மல்லி இது மூணையும் நான் வந்து சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் நான் ஹோல் ஸ்பைசஸ் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஃப் அதுக்கப்புறம் இந்த ட்ரை லெமனும் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் பச்சை மிளகா அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி சில்லிஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக இது வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு வந்து பார்த்து தான் சேர்க்கணும் ஏன்னா இதில் வந்து நம்ம மந்தி மசாலா சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் சிக்கன் ஸ்டாக் சேர்க்க போகிறோம் ஸோ உப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ மந்தி மசாலா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மந்தி மசாலா உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா பவுடர் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மேகி சிக்கன் ஸ்டாக்கும் நான் ரெண்டு க்யூபும் சேர்த்துட்டேன் இப்போது இதில் வந்து ரைஸ்க்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி நான் ரெண்டு கப் ரைஸ் சேர்த்துருக்கேன் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா பாயில் ஆனது ஆனதுக்கப்புறமா நான் ரைஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு டென் மினிட்ஸ் இது வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இப்போது ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து மேலே வந்து சேர்த்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இப்போது திரும்ப வந்து ஒரு வாட்டி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க தம்மில் இருக்கட்டும் ஒரு டென் மினிட்ஸில் அப்படியே தம்மில் இருக்கட்டும் அடியில் பழைய தோசைக்கல் வச்சுக்கோங்க தம் போடும்போது நான் டச் அவன் யூஸ் பண்ணுறதால நான் வந்து வைக்கல இது ஹெவி பாட்டம் பேன் தான் இப்போது ரைஸ் தம் ஆகிற டைமில் நான் ஸ்க்யூவஸ் இந்த சிக்கன் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே நான் இன்சர்ட் பண்ணிட்டேன் ஒரு ஒரு டிக்காக்கும் எனக்கு வந்து ரெண்டு ஸ்கியூவஸ் வந்து தேவைப்பட்டுச்சு மலாய் டிக்காவும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்க்யூவஸ் கிடச்சது அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த ஹரியாலி டிக்காவும் ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் சிக்கன் டிக்காவும் நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கபாப் ஸ்கியூவர்ஸில் இந்த கபாப் வந்து இந்த ஷேப் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு கையை வந்து இந்த தண்ணியால் நல்லா வந்து நினச்சிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த ஸ்டிக் கொஞ்சம் ஃப்ளாட் ஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு கபாப் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பிடிக்கும் ரொம்ப மெலீஸாக இருந்துச்சுன்னா கபாப் வந்து அது கீழே விழுந்துடும் ஸோ கபாப் ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரிக்கு வந்து வாங்கிக்கோங்க இது ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி தான் இங்கே ஒன் கிராம் ஃபிஃப்டி ஃபில்ஸ் தான் இது ஒன் டு எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ எல்லாமே ஸ்கூவர்ஸில் போட்டாச்சு இப்போ வந்து இது எப்படி நம்ம கிரில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் அவன் இருந்தால் நீங்கள் அவனில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் தடவி தடவி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவனில் வைக்கலாம் நம்ம ஸ்டவ் டாப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பேனில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆயில் கூட வந்து சேர்க்கலாம் பட் பட்டர் சேர்த்தா நல்லா உங்களுக்கு வந்து சாஃப்ட்டாகவே இருக்கும் டிக்கா இப்போது ஒரு செட் வந்து அந்த மலாய் டிக்கா அதுக்கப்புறம் வந்து ஹரியாலி டிக்கா அதுக்கப்புறம் இந்த ரெட் டிக்கா வந்து வச்சுக்கிறேன் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா இது லைட்டாக வந்து நான் திருப்பி போடுறேன் இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறமா அந்த மலாய் டிக்காவோட அந்த சாஸ் இருக்கும் இல்லையா அந்த மேரினேட் பண்ணது திரும்ப வந்து இந்த மேலே வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இது எதுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது அது இந்த மசாலா திரும்ப வந்து மேலே நம்ம இந்த க்ரில் ஆக ஆக பார்த்திங்கன்னா மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மூணு கலரும் ஒரே பேனில் வைக்கிறதால பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இதில் ஒட்டுற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து நான் வீடியோக்காக எல்லாமே வந்து ஒரே பேனில் வந்து வச்சுட்டேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நீங்கள் செய்யும்போது மலாய் டிக்கா வந்து தனியாக வந்து ஃப்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ரெட் டிக்கா வந்து தனியாக ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் ஒன்னோடய ஒன்று கலர் வந்து ஒட்டாமல் இருக்கும் இப்போது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்ப திருப்பி போடுறேன் இன்னொரு பேனில் வந்து அதே மாதிரி கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இந்த கபாப்ஸையும் வந்து வச்சுட்டேன் சிம்மில் வச்சுட்டேன் ஏன்னா கபாப்ஸ் வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா அப்படி லோ ஃப்ளேமில் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸாச்சும் எடுக்கும் அதனாலே பார்த்திங்கன்னா நான் மூணு ஸ்டவ்ல பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் அந்த கபாப்ஸ் ஒரு இதில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் டிக்கா பார்த்திங்கன்னா ரெண்டு பேனில் வச்சுருக்கேன் ஸோ இன்னொரு பேன்லையும் இதே மாதிரி வந்து இந்த பட்டர் சேர்த்து இன்னொரு செட் அந்த டிக்கா வந்து வச்சிருக்கேன் ஸோ அந்த பட்டர் சேர்க்குறதால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிக்கா வந்து சாஃப்ட்டாகவே இருக்கும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவே இருக்கும் ஹார்ட் ஆகாது நம்ம எவ்வளோ தான் குக் பண்ணாலும் வந்து ஹார்ட் ஆகாது ஸோ என்ன வந்து என்ன சேர்த்து பண்ணோன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து ஹார்டாக தெரியும் நம்மளுக்கு இந்த கபாபோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரத்துக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒயர் ரேக் வச்சுருக்கேன் இப்போது இந்த இப்போ இந்த டிக்கா வந்து கொஞ்சம் நல்லாவே குக் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இந்த நெருப்பில் காட்டும் போது ஒரு வேறு டேஸ்ட்டு வரும் இல்லையா அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வைக்கிறேன் நீங்கள் வேணால் இது வந்த இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணாம்னா இந்த ஸ்டெப்பு ஸோ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி க்ரில் ஆகி வந்துருச்சு இப்போது எல்லாமே இந்த சிக்கன் ரெட் டிக்கா அதுக்கப்புறம் இந்த ஹரியாலி டிக்கா எல்லாமே நான் இதே மாதிரி நெருப்பில் காமிச்சு நான் எடுத்துவிட்டேன் அதை செய்யும்போதே பார்த்திங்கன்னா செம ஃப்ளேவராக இருக்கும் வீட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பயங்கர வாசனையாக இருக்கும் பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப வந்து அந்த ஃப்ளேம் வந்து ரொம்ப வந்துச்சு அப்புறம் இந்த கபாபும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த மாதிரி ஃபயரில் வந்து கொஞ்சமாக நான் காமிச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மையாக கிரில் ஆகி சூப்பராக வந்துருச்சு இப்போ நல்லா சுட சுட நல்ல ஜூஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியான கபாப்ஸ் அண்ட் டிக்கா வந்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ரைஸும் இந்த மாதிரி ரெடி ஆயிருச்சு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ சூடாக வந்து அந்த ரைஸோடு அந்த கபாப்ஸும் நல்லா சூடாக இருக்குது சர்வ் பண்ண வேண்டியது லன்ச் டைமில் செஞ்சதால் ரைஸ் கூட வந்து நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் டின்னருக்கு செய்கிறீங்கன்னா இது கூட வந்து குபூஸு அதுக்கப்புறம் ஹுமுஸ் இல்லைனா வந்து அந்த மின்ட் யோகட் சட்னி இருக்கு இல்லையா அது வந்து வைக்கலாம் அதுவுமே காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும் கார்லிக் சாஸ் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ரைஸ் கூட சாப்பிடும்போது நீங்கள் நான் ரைத்தா மட்டும் வந்து செஞ்சுக்கிட்டேன் இது கூட ஸோ உங்களுக்கு என்ன உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த கபாப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்யூபர்ஸில் வந்து நம்ம இடத்துல சூடாக இருக்கும் அதனால் பார்த்துடுங்க ஸோ செம்ம எம்மையாக இருந்துச்சு இந்த எல்லா ஃப்ளேவர்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு முக்கியமாக இந்த ரெட் சிக்கன் டிக்கா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு வந்து இந்த மலாய் சிக்கன் டிக்கா தான் நான் எடுத்தோன்னே அதான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கபாபும் நல்லா எல்லாமே நல்லா இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு ஆல்ரெடி வின்டர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ வந்து வந்து செம்மையாக வந்து போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காம ஃபோட்டோஸை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கும் மாதிரி வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்